நிவாரண பலி. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசேயை கூப்பிடுகிறார். தமக்கு செலுத்தப்படும் பலிகளை பற்றிய பிரமாணங்களை கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை பற்றிய பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்ன வார்த்தைகளில் இது இரண்டாவது பகுதியாகும். ஒருவேளை கர்த்தர் மற்றொரு நாளில் இந்த பிரமாணத்தை மோசேயினிடத்தில் சொல்லியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனத்திற்கும் கேருபீன்களுக்கும் நடுவில் இருந்து தம்முடைய பிரமாணங்களை மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு தம்முடைய கட்டளையை கொடுப்பதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தியிருக்கிறார்கள். இந்த வசன பகுதியில் பாவத்தின் தன்மையை குறித்து பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்வது பாவமாகும். கர்த்தருடைய கட்டளை தெய்வீக கட்டளையாய் இருக்கிறது. ஒருவன் கர்த்தருடைய கட்டளையை மீறி செய்யத்தகாததை செய்கிறான் என்றால் அவனுடைய ஆத்மாவே செய்யத்தகாததை செய்து பாவம் செய்கிறது. ஒரு ஆத்மா பாவத்தில் ஈடுபடவில்லை என்றால் அது பாவமாக கருதப்படாது. பாவம் என்பது ஆத்மாவின் பாவமாகும். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ, என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மீகா 6:7. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:36. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஒருவன் என்னும் வார்த்தையானது ஒருவனுடைய ஆத்மா என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவன் தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக அறியாமையினால் பாவம் செய்யும் போது அவன் பாவ நிவாரண பலியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து தன்னுடைய பாவத்திற்கு பாவ நிவாரணம் பண்ண வேண்டும். பாவம் செய்தவர்களில் 4 விதமான ஜனங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விவரம் வருமாறு: ஆசாரியர், இஸ்ரவேல் சபையார், பிரபுக்கள், பொது ஜனங்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அதற்குரிய தண்டனையை பாவம் செய்தவர் அனுபவிக்க வேண்டும். இந்த நீதி ஆசாரியருக்கும் பொது ஜனங்களுக்கும் பொருந்தும். யார் செய்தாலும் பாவம் பாவமே. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எந்த பாவியையும் தேவன் ஒன்று போலவே பாவிக்கிறார். மனுஷனுடைய ஆத்மா பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். பாவம் செய்கிறவன் அறியாமையினால் பாவம் செய்தாலும் அவன் வெளிப்படையாக பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி தன்னுடைய சிந்தையிலோ அல்லது தன்னுடைய வார்த்தையிலோ அல்லது தன்னுடைய செய்கையிலோ பாவம் செய்திருக்கலாம். கர்த்தருடைய கட்டளைகளை மீறி செய்யத்தகாததை செய்வது எதுவாக இருந்தாலும் அது பாவமாகவே கருதப்படும். அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். மனுஷருடைய பாவத்திற்கும் முடிவு இல்லை. ஆகையினால் அவர்கள் செலுத்த வேண்டிய பாவ நிவாரண பலிக்கும் முடிவு இருக்காது. இஸ்ரவேல் புத்திரர் வருஷத்தில் ஒரு நாளை பாவ நிவாரண நாளாக நியமித்திருக்கிறார்கள். அந்த நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தங்களுடைய வருஷாந்திர பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக கர்த்தருக்கு பாவ நிவாரண பலியை செலுத்துவார்கள். பாவங்களில் இரண்டு வகைப்படும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம், செய்யக்கூடாததை செய்வதும் பாவம். இந்த அதிகாரத்தில் செய்யக்கூடாததை செய்கிற பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் கர்த்தருடைய கட்டளையை தன்னுடைய அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்கு உட்படுகிறான். பாவத்திற்குட்படுகிறவன் துணிகரமாய் பாவம் செய்யவில்லை.
அவன் கர்த்தருடைய கட்டளையை அறியாமையினால் மீறுகிறான். ஒருவேளை இவன் கர்த்தருடைய கட்டளையை பற்றி அறியாதவனாய் இருக்கலாம். கர்த்தருடைய கட்டளை என்ன என்பதை அறியாதவர்கள் தங்கள் அறியாமையினால் செய்யக்கூடாததை செய்து விடுவார்கள். இவர்கள் வேண்டுமென்றே துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் அல்ல. தாங்கள் செய்வது பாவம் என்பதை அறிந்திருந்தால் இவர்கள் அந்த பாவத்தை செய்திருக்க மாட்டார்கள். ஒருவன் செய்ய தகாததை செய்வதும் பாவமாகவே கருதப்படுகிறது. அவன் பாவத்தை அறியாமையினால் செய்திருந்தாலும் அவன் பாவம் செய்தவனாகவே இருக்கிறான். அவன் பாவத்திற்கு உட்படுகிறான். இவனுடைய பாவம் நிவர்த்தி பண்ணப்படுவதற்கு இவன் கர்த்தருடைய சன்னிதியில் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும்.